உடனே அடிக்கணும் ப்ரோ பெரிய மீன் அடிக்கணும் வெலை குறைஞ்ச டேக்கில் வச்சு பிடிக்கணும் வழியை சொல்லுங்க ப்ரோ வணக்கம் ஃபிஷ் பிரிணி புதிய பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்குள்ள பதிவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயணம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய பயணம் எப்படி ப்ரோ இந்த ஹாபியை நீங்கள் எடுக்க காரணம் என்ன உங்களை என்ன இது மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கு நீங்க இவ்வளவு நாளா இந்த ஃபிஷிங்கை நீங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு நண்பர் கேட்டதை அதை தான் என் டாபிக் நான் இதுக்கு முன்னாடி லைவ்ல கூட சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புதிய நண்பர்கள் வந்துட்டீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் ஹாபி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் மகளுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் இருந்த காரணத்தினால நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உள்ள காலத்தில் ஃபிஷிங் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நெட்டில் நோட்டி பார்க்கணும் இக்காத்திலேருந்து இந்த போல் ஃபிஷிங் ராட் இந்த குச்சிமார்க்கில் போல் ஃபிஷிங் ராட் வந்து இருந்துச்சு அதில் ஒன்று வாங்கி வந்து நாங்கள் ரெண்டு தூண்டில் பிடிக்க போனோம் பட் அதுலனா அந்த போல் ஃபிஷிங் ராட்டில் வந்து லைன் ரொம்ப ஒல்லிசாக கொடுத்துருப்பாங்க என்ன நினைச்சேன்னா இவங்க என்ன ஏமாத்துறதுக்காக ஒளி சன் லைன் கொடுத்தாங்க ஏமாத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு அது ரிட்டர்ன்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை ஓகே ரிப்ளேஸ்மெண்ட் இல்லையா நான் சொன்னால் இப்போ கண்டிப்பாக எனக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தான் வேணும் ஏன்னா என் மால் கூட ஃபிஷிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐநூறுரூவா போல் ஃபிஷிங் ராடு தடுப்பு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள எசன்ஷியல் லெஜரிங் செட் அப்படிங்கிற ராடெண்ட்ரியில் கொடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளது அது வரைக்கும் வரும் போல் ரோடு பார்த்துருந்தேன் எனக்கு டக்குன்னு இந்த ரீல் கொடுத்து கிற்கு கிறக்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படி தொடங்கினது தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன தூண்டில் நான் இப்போதை கட்டுற மாதிரி இதில் நெட்டில் பார்த்து பார்த்து சின்ன தூண்டில் கட்டுறது இறையும் கொண்டு போய் சம்பந்தமே இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த கொந்தளிப்பில் கொண்டு போய் சர்ஃபில் கொண்டு போய் எரியும் ஒன்றுமே தெரியாது எங்க இற விழுதுன்னு தெரியாது ஏன் கரைக்கு வருதுன்னு தெரியாது என்ன வெயிட் கட்டுறோம் இது ஒன்றுமே தெரியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு 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 கற்றுட்டு சர்ஃபில் போய் பிரயோஜனில் சொல்லிட்டு ஜெட்டி கல்லிட ஏரியாவுக்கு நான் வரேன் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் அறவையாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அது வரைக்கும் நான் வந்து வெயிட் ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் செபிக்க வச்சு ஃபிஷ் இருக்கேன் நானே வந்து என்ன எனக்கு நானே கில்ட்டி நான் சொல்லிவிடுறேன் ஒரு வாட்டி நான் செபிக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பாக்ஸுக்கு ஜிடி குட்டி நான் படிச்சிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு என கேட்டால் நான் ரெகுலேட் பண்ணுவேன் இன்னொரு தடவை இந்த பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன் சின்ன மீன்கள் அதுவும் பெருசாக வளர்கிற மீன்களை வந்து இப்படி செபிக்கு வச்சு பிடிக்காதீங்க அதனால தான் செபிக்கி ஃபிஷிங் நிறைய பேர் கேட்டும் நான் போடல ஓகே இப்படி நான் ஃபிஷ் பண்ணியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சந்திக்கிறது என்னுடைய நண்பர் வந்து நம்ம டாக்டர் ராஜேஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே மாதிரி பெயிட் ஃபிஷிங் பெயிட் ஃபிஷிங்ல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி கிடையாது அவர் வெயிட் ஃபிஷிங் செம்மையாக பண்ணுவார் அப்போ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் இருக்கு அந்த ஹார்பரில் வந்து ஈவினிங் போயிடும் வார வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா டாக்டர் ரஜேஷன் நான் அவருடைய ஒரு நண்பர் இன்னொரு டாக்டர் உண்டு அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் ஈவினிங் போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெயிட்டை கட்டிட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அந்த ஒரு ஹார்பருக்குள்ளே வந்து ஒரு பிரைவேட் ஹார்பர் பட் எங்களுக்கு அந்த உள்ள ஆக்சஸ் உண்டு உள்ள கேட்ஃபிஷ் நல்லா பெருசாக இருக்கும் மசோம் இல்லாமல் கடல் கேட்ஃபிஷ்ஷு இந்த கீச்சாங் இந்த மாதிரிலாம் உள்ள நிறைய மீன்கள் அடிக்கும் எங்களுக்கு அது பயங்கர சுவாசியமாக இருக்கும் ஏன்னால் வந்து தொடக்க நேரத்தில் இப்படி இருக்கிற நேரத்தில் இப்படியே வந்து கிராஜுவலாக ப்ராசஸ் ப்ராசஸ் ஆகிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து வந்து லூர் ஃபிஷிங் அப்படிங்கிறத படிக்கும் இந்த லூர் ஃபிஷிங் படிக்க நேரத்தில் அப்படி நம்ம தான் வந்து நோட்ற ஆலாச்சும் அப்படி நோண்டி பார்த்துக்க நேரத்தில் கன்னியாகுமரி ஃபிஷிங் அப்படி பார்க்குற நேரத்தில் இந்த ஊரில் வந்து ஃபிஷிங்கிற நண்பர் நம்ம வெங்கட்டோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவரை காண்டாக்ட் பண்ணுறேன் அவரை காண்டாக்ட் பண்ணத்தில் நிறைய வந்து இந்த லூட்ஸை பற்றி டேக்கிள்ஸை பற்றி இது பண்ணி இது பண்ணி வந்து டீடைல்ஸ் அவட்ட கிடைக்கிது அப்போ தான் அவட்ட கேட்குறதுல ப்ரோ குறைஞ்ச செலவுகள் பிடிக்கணும் இதை நான் சொன்ன என்ன குறைஞ்ச செலவு பிடிக்கும் பெரிய மென பிடிக்கணும் டேக்கில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு ப்ரோ அப்படி இது கிடையாது ஒரு புரிதல் படம் ரீல்ஸ் செலக்ட் பண்ணிண வீடியோஸ் சொல்லியிருக்கல இது ஒரு புடிதல் இதுக்கு நீங்கள் அந்த டேக்கிள்ஸ் வந்து இது பண்ணி போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சீ காஸ்ட் சி காஸ்ட் டூ அந்த ரோடு வந்து வாங்கினேன் கேப்பர்லானில் அது என்ன என்கிட்ட இன்னும் இருக்குது நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆர்டு இப்போ வந்து கேடு பிரச்சனை இருக்குது ஒரு ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ரைஸ் செவன் தௌசண்ட் சொல்லிட்டு கேப்ரல் லாண்டில் ஒரு ராடு ரீல் வாங்குறேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஏழு கிலோ ட்ராகு பட் ரொம்ப கனமான ரீல் அந்த ரீல் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் பட் எந்தோட பொட்டன்ஷியலுக்கு நான் யூஸ் பண்ணலை இப்படி வந்து 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 பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பெயிட் ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம வெங்கட் ஓட பழக்கம் அப்புறம் லூர் ஃபிஷிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு லூட்ஸ் வாங்குறது ஸ்டார்ட் பண்ணதுல அவர் அதே தான் அதே தான் நான் உங்களுக்கு நான் சொல்லி தான் இருக்குது ஹால்கோவோட லூட்ஸ் வாங்க ஹால்கோவோட லேசர் ப்ரோ அப்புறம் வந்து ரூஸ்டாப் பாப்பர் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் உள்ளது அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூற்றி அறுபது சைஸ் ரூஸ் இந்த லேசர் ப்ரோ வாங்குகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது பெரிய சைஸ் ரூஸ்டா பாப்பர் வாங்குகிறேன் பட் என்னென்னா நான் எந்த கலங்களில் போனாலுமே வந்து அவங்க வந்து ஃபிஷ் பண்ணுவாங்க ஸ்டைலாக பண்ணுவாங்க நான் என்னென்ன நான் எப்பவுமே ஃபிஷ் பண்ண நேரத்தில் என்ன பண்ண என்ன பார்ப்பேன்னா அவங்க லிமிட்டேட் பண்ணணும் அவங்க பிடிக்குமா பெரிய மீனை பிடிக்கணும் எனக்கு அந்த நேரத்தில் புரியலை இது ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அங்கே போனோன்னு அப்படின்னா பெரிய ஆங்கிள் பிடிக்கிற மீன் ஆங்கில பிடிக்க மீனை பிடிக்கணும் பெருசாக பிடிக்கணும் பெரிய பெரிய மீனா பிடிக்கணும் அவ்வளோதான் தவிர இது ஒரு புரிதல் இது ஒரு ப்ராசஸ் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதே மாதிரி இப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு அந்த அன்பர்கள் கூட போவேன் நான் டாக்டர் போட்டேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பவும் வெயிட்டு போட்டு எதாவது மீன் பிடிச்சிவேன் நான் பார்த்தேன் எப்போ பார்த்தா எதாவது லூர் ஆனால் மைண்டுக்குள்ள ஒன்று இருந்துச்சு எனக்கு வந்து என்னன்னா இந்த லூர் ஃபிஷிங் மேலே அப்பவுமே ஒரு கிரேஸ் வர காரணம் என்ன எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லூர் ஃபிஷிங் நான் அதிகம் பண்ணுறதுக்குள்ள காரணம் நிறைய பேர் கேட்க காரணம் அதான் என்ன ப்ரோ ஈஸியாக இறப்போர்ட் பிடிக்க இடத்துல வந்து லோ ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா லோ ஃபிஷிங்கில் நீங்கள் இப்போ நீங்கள் காசு பண்ண நேரத்தில் எப்பவும் ஏதோ ஒரு மீன் அடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தே இருக்கும் இப்படி இது போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் தாண்டிடுச்சு ஒரு வருஷம் தாண்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் வந்து இப்போ இடையில நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பண்ணுறதுனால ஆகஸ்ட்டு மாதம் மூணாம் தேதி ஆக்சுவலி நானும் டாக்டர் ராஜேஷ் நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து ஒரு இன்னொரு டாக்டரோட ஃபார்ம் ஹவுஸில் ஒரு சின்ன ஒரு கெட் போனது போய்ட்டு வந்து சும்மா என் கையில் வந்து ஏழு அடி தான் இருந்துச்சு சும்மா போயிட்டு இந்த ஒரு இடத்துல போய் காசு பண்ண சொல்லிட்டு காசு பண்ணது சாயந்தரம் மூணே மக்கால் மணிக்கு அடிச்சு ஜீ பார்க்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஜீட்டு அந்த கழிச்சு அது முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மீனை ஃபைட் பண்ணது சத்தியமாக இன்னைக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு அது எப்படி ஃபைட் பண்ண தெரியாது எதோ சப்கான்ஷியஸ் நம்ம வீடியோஸில் பார்த்தது நிறைய அன்பர்கள் முடிஞ்சிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை ஃபைட் பண்ணி எடுக்கிறேன் உடனே அந்த கிரேஸ் வந்து அது வந்து லூட் ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் லூர் ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இப்போ நான் என்ன பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா எந்தெந்த லூரில் வந்து பெரிய பெரிய மீன் அடிக்கன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு புரிதல் இல்லாமல் சும்மா கண்டமானிக்கு இங்கே அங்கே அங்கேயே மேஞ்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து கண்டமானிக்கு லூர் வாங்குறது குறைஞ்ச லூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி யூஸ் பண்ணாதே எந்த தப்பும் கிடையாது அதை சொல்லித்தான் இப்படியும் நான் கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்க நேரத்தில் தான் வந்து முக்கியமான ஒரு கண்டவா லூர் தொலைச்சப்புற உங்களால் எப்படி மோட்டிவேட் பண்ணி வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நிறைய வாட்டி நிறைய லூர்ஸ் நான் அதிகமாக அதிகமாக இழந்துட்டும் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் என்னன்னா நீங்கள் அந்த கல்லிட ஏரியாவில் ரிட்ரீவ் பண்ண நேரத்தில் அது ஒரு நளினம் வரணும் அந்த நளினமாக நீங்கள் ரிட்ரீவ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ண கல் லைட்டாக வந்து தட்டோன்னு நம்ம வேகமாக எழுப்பு மாட்டிக்கிறோம் அதுவும் உள்ள பேரலா இப்போ ஒரு அதுக்காக தான் அந்த பத்தடி ரோடு யூஸ் பண்ணுறேன் பத்தடி ரோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரலாவை வச்சு நீங்கள் இது பண்ணுற நேரத்தில் கரெக்டாக அந்த கல்லிடையில் மீன் இருக்கிறதுக்கும் அந்த பேரலாக வந்துட்டு இருக்கும் இது செய்யாமல் சின்ன ராடு வச்சு பண்ணுற நேரத்தில் மாட்டுறது இப்படி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் என்னுடைய மெயின் ஆசானான பிரதீப் ப்ரோவை சந்திக்கிறேன் அவருடைய டேக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸ் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க குடும்பம் பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ இது இருந்தோன்னே எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் எதை வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒரு உத்தியாசமாக இவ்வளோ ரூபாய்க்கு நான் டேக்கில் வச்சிருக்கேன் இவ்வளோ ரூபாய்க்குள்ள வாய்க்குள்ள டேக்கல் கடலுக்குள்ளே விட்டுருக்கேன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க இந்த மாதிரி மீன் இவ்வளோ ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஹல்கோட லூர்ஸ்ஸுன்னு சொல்லிட்டு நானூறுரூவா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நானூறு சம்திங் வாங்கினாலும் மற்ற மாதிரி மேக்ஸிமம் சைனாலேருந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு வாங்கி லூட்ஸ் தான் வச்சுருந்தேன் என்னுடைய புரிதல் எப்படின்னா இந்த மேஞ்சு 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 வாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த நண்பர் நண்பர் கூட பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பேர்கூடம் நம்மளுடைய சீலா மீன் வந்து பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து அது வந்து ஃப்ளோ கிடைக்கும் நெடுவா மீன் சொல்லிட்டு லூர்ஸ் வந்து நான் தொடர்ந்து தான் இருக்கேன் இன்றைக்கும் நான் பார்த்தீங்கனே நான் மட்டும் இல்லை எந்த ஒரு ஆங்கிலராக இருந்தாலும் லூர்ஸ் இழக்க தான் செய்வாங்க இந்த ஃபிஷிங் ஹாபிக்குள்ளே போனால் அதில் மாற்றமும் கிடையாது என்னென்னா நீங்கள் புரிதல் படித்து வ வர 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 அந்த லூர்ஸ் இழக்கிறது குறையுமே தவிர இல்லை லூர்ஸ் இறக்கிறது இழக்கிறதுங்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இதோடைய இது 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 கூட சேர்ந்த ஒரு ப்ராசஸ் இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்போ எப்படி ப்ரோ நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி வச்சுருங்க நிறைய பேர் கேட்குறாங்கம்மா நான் எப்போவுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறதுனா எனக்கு அந்த மீன் பிடிக்கிறத விடையும் அந்த அட்மாஸ்பியரில் நிற்கிறது எனக்கு தான் ஒரு காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு அப்படி அந்த மேகம் அப்படி இந்த சூரியன் உதித்து வர நேரத்தில் நல்லா குளுமையாக இருக்கிற நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு அந்த கடலை பார்க்குற நேரத்தில் இருக்க ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா ஊ அடி அந்த இடத்துல மிதந்தமாக இருக்கும் லூர் வச்சு ஃபிஷிங் இருக்கும்போது எப்போவுமே மைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும் ஓ அந்த மீன் அடிக்கப்போகுது அதை எடுக்கணும் இந்த மீன் அடிக்கப்போதுன்னு சொல்லிட்டு மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் அடுத்து அந்த ஸ்ட்ரைக் நீங்கள் நினைக்கிற அந்த என்ன தான் நினச்ச எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஷ் பண்ணியிருந்தாலும் அந்த கல்லடி மீன்கள் எஸ்பெஷலி ஜாக்காக இருக்கட்டும் கலவான் மீனாக அது அடிக்கிற நேரத்தில் நமக்கு பரவ அந்த கொஞ்ச நேரம் நம்ம ஃபைட் நேரத்தில் நம்ம அட்ரே ரஷ் இருக்குதுல இதெல்லாம் தான் என்ன மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கு மீனை சாப்பிடணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்டன்ரி ஃபிஷிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க நீங்கள் கை துண்டு பண்ணலாம் ஏரோ போட்டு பிடிக்கலாம் லோர் ஃபிஷிங் பண்ணுறது வந்து ஒரு பேஷன் ஒரு வெடித்தனால் சொல்லலாம் அப்படி கண்டினியூஸாக இருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட என்னென்ன இந்த மூணு வருஷம் க தொடர்ச்சியில் நான் என்னையை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிடிதலை நான் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த மீன் பிடித்ததோட வந்து இந்த பக்கத்தை தொடங்குறேன் நீங்களே என்னோடய பக்கத்தை முதல்லேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் நான் படிக்க 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 உங்களுக்கு சொல்லி தந்தேன் அதனால தான் இந்த சேனலில் வந்து நிறைய பேருக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது ஏன்னா இன்னுமே வந்து நான் ஃப்ரெஷ்ஷர் தான் நிறைய விஷயத்தில் ஜிக்கிங்கை பற்றி கேட்டேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது கட்லா கார்பு பிடிக்கிறது பற்றி அந்த பாப்பர் ஃபீ ஃபீடர் போட்டு பண்ணுறதுன்னா ஒன்றுமே தெரியாது நான் நண்பர் நம்மளுடைய நெர்மல் ப்ரோ வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டேன் மற்றபடி இந்த மீன் பிடிக்கிறது போடல ஆனால் எனக்கு இது புடிதலில்ல நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து நான் அதை கற்றுட்டுருக்கேன் இப்படி நான் வந்து புரிந்து போயிட்டுருக்க நேரத்தில் சில விஷயங்கள் நான் வந்து அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களை நிறையவே தொடக்கக்காரர்கள் இல்லை அந்த ஃபால் ஃப்ளோவில் போய்ட்டுருப்பேன் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது எல்லாம் வாங்குறது அந்த ஆங்கிலில் பிடிச்சா இந்த ஆங்கிலர் பிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த லூர் வாங்குறது அந்த பெரிய டேக்கில் வாங்குறது தயவுசெய்து முடிஞ்சளவுக்கு இது வந்து நான் சொன்னாலும் ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போயிட்டு அடுத்த ஒரு மீன் பிடிச்சா அவர் பெரிய லூரில் பிடிச்சா அதை வாங்கிடுவேன் அப்படி கிடையாது இதில் வந்து நமக்கு அந்த கிரேஸ் இருக்கிறது பட் இருந்தாலும் முடிஞ்சளவு உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வச்சுருங்க இப்போ லூருன்னு பார்த்தீங்கன்னா டாப் வாட்டர் லூர்னா ஒரு லூரு மிட் வாட்டர் லூரு பாட்டம் லூரு இதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து மேக்ஸிமம் எக்கனாமிக்கெலாம் கொண்டு போக பார்ப்பீங்க கொண்டு போக பாருங்கள் பட் இருந்தாலும் இந்த லூருங்கிறது வந்து விலை கொள்ளையடிக்கும் ஒரு இதுதான் நமக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிடுங்க இந்த லூர்ஸ் வாங்குறது மூணு கட்டமாக வச்சிருக்கு முதல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விலை குறைந்த கடற்கரை சைடில் கிடைக்க லூர்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீப்பான பிராண்ட்ஸ் லைக் ஹால்கோவோட லேசர் ப்ரோ மார்க்கெட் அடுத்து ஒரு ருஸ்டா பாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்க இரண்டாம் கட்டமாக வச்சிருங்க இந்த லோக்கல் லூர்ஸை கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணிட்டு இந்த லோக்கல் லூர்ஸுக்கு பதிலாக இந்த ஹால்கோ மாதிரி உள்ள இடைத்தரல் பிராண்டில் உள்ள லூர் வாங்க அது மாதிரி நல்ல விலை குடின லூட்ஸ் தான் ஒன்று ஒன்று வாங்கி நான் இந்த இந்த இரண்டாவது கட்டத்தில் தான் இருக்கேன் மூன்றாவது கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ரோ வாங்கிளேஸை பார்த்துக்கேன் கூடி போனால் நாலோ அஞ்சோ லூடாக வச்சுருப்பாங்க எல்லாம் நிறைய மீன் பிடிப்பாங்க என்னென்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த புரிதல் தெரியும் ஒரு களத்தை பார்த்தாங்கன்னா இந்த களத்தில் என்ன மீன் அடிக்கும் எப்போ அடிக்கும் எதனால் அடிக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுக்கு தெரியும் இது வந்து இன்னைக்கு நேற்று வர்றது கிடையாது இது வந்து ஒரு கட்டங்களோட புரிதல் இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலேருந்து என்னால் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும் இந்த இடத்துல இந்த மீன் இந்நேரம் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன தலைகளோட மூமெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னுமே வந்து என்னுடைய புரிதல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தான் இதை எது கொஞ்சம் கூட சீனியராக ஆக என்ன சீனியர் ஆனாலும் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மீனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு போகிற ஆங்கிலர் மிக குறைவு தான் அதுக்குள்ள சான்ஸு மிக மிக குறைவு தான் அதுதான் இதோட சுவாரஸ்யம் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நான் இந்த மீன் பிடிச்சிருவேன் அப்படின்னா அந்த பேர் பேட்லாம் நம்ம அங்கே மாட்டோம் வச்சப்போ எல்லாமே சம குவாலிட்டியான லூஸ் விலை கூட லூஸ் வச்சுப்பேன் அவங்களுக்கு அது ரிசல்ட் இருக்கும் மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த லூஸ் எல்லாம் வந்து ஸ்நாக்ல போகாது இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா கூட இந்த கடைசியில் இந்த ரெண்டு மீன் பிடிச்சது இடத்துல அந்த ரெண்டாவது பெரிய மீன் பிடிக்க இடத்துல இவ்வளோதான் வந்து லீடரில் இருந்துச்சு அது ஆக்சுவலி எனக்கு லீடரில் அவ்வளோதான் தெரிஞ்சது கண்டிப்பாக அந்த மீன் விட்டுருப்பேன் பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மீனை ஃபைட் பண்ண தெரியுது நீங்கள் என்னுடைய அந்த வீடியோவை நீங்கள் நுணுக்கத்தில் பார்த்தீங்கன்னா நானே நேரத்துல என்னையா தெரிஞ்சு நான் அந்த டிராக இழுத்து குறைச்சி மீன் எங்க எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது இது எல்லாமே வந்து புரிதல் தான் காலப்போக்கில் உள்ள புரிதல் ஒரு மீன் பாறை மீன் அடித்தால் எந்த வாக்கில் ஓடும் அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் நம்ம பிடிக்கிற நேரத்துல உள்ள புரிதல் தான் இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தான் கற்றுக்கட்டும் தயவு செய்து அடுத்தவங்கள பார்த்துட்டு எடுத்தடுப்பில் பெரிய மீனை பிடிப்பேன் பத்து ரூபாய்க்கு லூர லூறு வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு மீனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சு இந்த ஹாபி எடுக்காதுங்க உங்களை பயங்கரமாக டிசப்பாயின் பண்ணிடும் இன்னொரு விஷயம் இந்த நிறைய பேர் இந்த தொடர் இதில் பார்க்குற வந்து ஸ்நாக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க நான் ஸ்நாக்ஸ் வந்து நான் முன்னாடி வீடியோவில் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ கல்லடியில் நீங்கள் ஃபிஷ் பண்ண நேரத்தில் கரெக்டாக பேரலில் இது பண்ணுங்க இந்த லீடர் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியா கட்டிக்கிடுங்க அந்த அந்த லீடர் லைன்ஸ்க்கு ஒரு வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் அது எப்படின்னா வந்து இப்போ லூருக்கு வந்து இப்போ நீங்க ரோடென்ட்ரீல் வாங்கிட்டீங்க எடுத்துகிட்டு லீடர் லைன் எப்படி கட்டுறீங்க நான் எஃப்ஜி நாட் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு வீடியோவை நான் தெளிவாக போடுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஆர் கட்டி லீடர் லைன்லாம் கொஞ்சம் கிதா போட்டுடுங்க தொடக்க தொடக்க தொடக்காரில் வந்து பிரைட் லைன்லாம் கொஞ்சம் கட்டியான பிரைட் வாங்கிடுங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதிகமாக நமக்கு மாற்றுறது வந்து சோப்ளாஸ்டிக் லூட் ஏன்னா அது வந்து நம்ம ரொம்ப கீழ ஆழத்தில் போய் வந்து அந்த கல் ஓட்டத்தோட ரிட்ரி பண்ணுவோம் சோப்ளாஸ்டிக் ஏத்த மாதிரி ராடு வாங்க என்னென்ன இந்த நிறைய ரோடில் டிப்பிலேயே வந்து அந்த ஃபீல் தெரியும் எங்கிட்ட இருக்க டேக்கில கூட இன்னும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டேக்கல்ஸ் கிடையாது அது ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராசஸ் பட் இந்த மாதிரி இது வச்சுருந்தீங்கன்னா சோப்ளாஸ்டிக் நீங்கள் ப்ளே பண்ணுற நேரத்தில் பிளே நேரத்தில் அடியில் வந்து அந்த ஒரு ஒரு கல்லையும் வந்து அந்த சோப்ளாஸ்டிக் வர நேரத்தில் நமக்கு அந்த ஃபீல் தெரியும் நம்மளால் வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி நிற்க முடியும் அந்த இது வந்து போயிட்டு ஒரு எல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்மளால தட்டி இது பண்ண முடியும் மொத்தமாக ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து மெயினாக வந்து ஸ்னேக் கட்ஸ் இல்லைன்னா நம்மளோட விரால் மீன் அதுவும் மயில் விரால் தான் நிறைய பிடிக்கிறது மயில் விராலுக்கு நம்ம என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா மிக ஸ்லோவாக ரிட்டரி பண்ணுது சைடோடு ரிட்ரி பண்ணுறது அந்த மீன் மீன் அடித்தா ஒரு ரெண்டு செகண்ட் கொடுத்துட்டு அந்த லைன் வந்து இழுத்த உடனே வந்து நம்ம ஹூசட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு நாம் என்னுடைய வீடியோஸோட கண்டினியூஸ்ல நீங்கள் பார்க்கறதுல இருந்த புரிதல் உங்களுக்கு தெரியும் சரி அப்போ அந்த வீடியோ கன்ஃபியூ பண்ணுறதுக்காக என்னுடைய பயணத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன வந்து இதில் என்னன்னா இது என்னுடைய பயணத்தை சொல்றது வடியும் எந்த ஒரு தொடக்க ஆங்கிலரும் பயணம் வந்து இப்படி போட்ட நேரத்தில் அங்கங்கே அனுபவித்த சில 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 ஹின் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ஒரு விஷயம் மட்டும் நான் சமரியில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் தயவு செய்து இந்த ஹாபி ஆங்கிலிங் ஹாபி அதுவும் லூ ஃபிஷிங் பண்ணுறதுக்காக குறைந்த செலவுல பெரிய மீன் பிடிப்பா அதுவும் நம்ம ஊரில் வந்து அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஹோல் ப்ராசஸ் இதை வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் நிறைய ஒரு மீன் கிடைச்சா கூட அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எனக்கு இந்த இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நேரத்தில் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி இந்த ஹாபி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது போர் அடிக்காது இல்லாத பட்சத்தில் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டாக இருக்கும் குடந்த இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இல்லைனா குக்கிங் வீடியோ இல்லைனா ஃபிஷிங் அண்ட் குக்கிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃபிஷ் ஆன் கைஸ்